வணக்கம். தமிழ் ஷேடோ செய்திகளுக்காக தேவிரவி. நாட்டில் சில பகுதிகளில் மிதமான மற்றும் பலத்த மழை பெய்யும் என்றும், சில நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும், காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடல் அலைகள் 6 அடிக்கு மேல் உயரத்தை எட்டும் என்றும் தெரிகின்றது. தற்போதைய வானிலையால் விமானங்களின் இயக்கம் பாதிக்கப்படவில்லை என்றும், பெரிய அளவிலான விமானங்களை சமாளிக்க பொது விமான போக்குவரத்து துறை அனைத்து செயல்பாட்டு துறைகளிலும் அவசர திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும், சர்வதேச விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து வளமையாக தொடர்வதாக பொது விமான போக்குவரத்து நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உள்துறை அமைச்சகம் பெய்ரூட் துறைமுகத்தில் உண்மையான பழங்களின் ஏற்றுமதிக்குள் போலி ஆரஞ்சு பழங்களுக்கு இடையே 9 மில்லியன் கேப்டகன் மாத்திரைகளை மறைத்து வைத்து கடத்தும் முயற்சியை முறியடித்துள்ளதாக அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அதிகாரிகளுடன் இணைந்து லெபனான் பாதுகாப்பு படையினர் மற்றும் துறைமுகத்தில் லெபனானின் சுங்கத்துறையின் ஒருங்கிணைப்புடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கப்பல் குவைத் நாட்டிற்கு சென்று கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மாத்திரைகளை உண்மையான பழங்களின் ஏற்றுமதிக்குள் போலி ஆரஞ்சு பழங்களில் மறைத்து சிறிய பைகளில் வைக்கப்பட்டுள்ளன. பெய்ரூட் துறைமுகம் வழியாக குவைத்திற்கு கேப்டகன் மாத்திரைகளை கடத்தப்பட உள்ளதாக இரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து குவைத் அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் பெய்து வரும் கனமழையை கருத்தில் கொண்டு சாலைகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கு உதவி செய்யவும், சில சாலைகளில் போக்குவரத்தை ஒழுங்கமைக்கவும் உள்துறை அமைச்சகத்தின் களப்பிரிவுகள் திரட்டப்பட்டுள்ளன. ஏனெனில் பல போக்குவரத்து சமிச்சை விளக்குகள் செயல்படவில்லை என்று கூறப்படுகின்றது. உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டு அறை சில போக்குவரத்து சமிச்சை விளக்குகளை முற்றிலும் சீர்குலைப்பது மற்றும் சில உள் வீதிகளை மூடுவது குறித்து பல அறிக்கைகளை பெற்றுள்ளது. போக்குவரத்தை ஒழுங்கமைக்கவும் மற்ற அதிகாரிகளுக்கு உதவவும் செயல்பாட்டு அறை அவசர கள பாதுகாப்பு குழுக்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விரைந்து செயல்படுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. கல்வி அமைச்சரும் உயர்கல்வி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி அமைச்சருமான முனைவர் அலி அல் முத்தாயிப் இன்று திங்கட்கிழமை ஜனவரி 3, 2022 அன்று அனைத்து அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், பொதுக்கல்வி, மதக்கல்வி, சிறப்பு கல்வி பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் வகுப்புகள் தற்காலிகமாக விடுமுறை விடப்படுவதாக அறிவித்துள்ளார். காலநிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அறிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.